டியூப் தமிழ் நேர்களுக்கு வணக்கம். திருமண உறவை முறித்துக் கொள்ளும் கனடா பிரதமர் ஜஸ்டின் ரூட்டோ சோஃபி தம்பதிகள். கனடாவின் பிரதமர் ஜஸ்டின் ரூட்டோவும் அவரது மனைவி சோஃபியும் 18 ஆண்டுகாலத்திற்கு பிறகு திருமண வாழ்க்கையில் இருந்து பிரிந்துள்ளனர். கடினமான பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு இந்த முடிவு எட்டப்பட்டதாக அவர்கள் அறிவித்துள்ளனர். இது தொடர்பாக அவர்கள் வெளியிட்டுள்ள இன்ஸ்டாகிராம் பதிவில், ஆழ்ந்த அன்பும் மரியாதையும் கொண்ட நெருக்கமான குடும்பமாக இருப்போம் என்று தெரிவித்துள்ளனர். 2005 மாண்டூரில் நகரில் அவர்களது திருமணம் நடைபெற்றது. அவர்களுக்கு 3 குழந்தைகள் இருக்கிறார்கள். திருமண முறிவு ஒப்பந்தத்தில் இருவரும் கையெழுத்திட்டிருந்தாலும் இருவரும் இணைந்து பொதுவெளியில் தோன்றுவார்கள் என்று ஜஸ்டின் ரூட்டோவின் அலுவலகம் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் திருமண முறிவு தொடர்பான அனைத்து சட்ட மற்றும் நெறிமுறை நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டதை உறுதி செய்ய அவர்கள் முயன்றிருக்கிறார்கள். தொடர்ந்து அடுத்த கட்டத்திற்கு நகர்வார்கள் என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்த வாரம் அவர்கள் குடும்பமாக விடுமுறையை கழிப்பார்கள் என்றும் அந்த அறிக்கை கூறுகிறது. 15 வயதான சேவியர், 14 வயதான எல்லா கிரேஸ், 9 வயதான ஹார்டின் ஆகிய தங்களது 3 குழந்தைகளையும் தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று ரூட்டோ தம்பதி கேட்டுக்கொண்டிருக்கின்றனர். நாங்கள் இதுவரை கட்டி எழுப்பிய குடும்பத்திற்காக ஒருவருக்கொருவர் ஆழ்ந்த அன்பும் மரியாதையும் கொண்ட நெருக்கமான குடும்பமாக இருக்கிறோம் என்று சோஃபியும் ஜஸ்டின் ரூட்டோவும் கூறியிருக்கிறார்கள். சமீப ஆண்டுகளில் சோஃபியும் ஜஸ்டின் ரூட்டோவும் பொதுவெளியில் அதிகமாக சேர்ந்து காணப்படவில்லை. இருப்பினும் அவர்கள் மே மாதம் அரசர் 3 சார்லஸின் முடிசூட்டு விழாவில் ஒன்றாக கலந்து கொண்டனர். மார்ச் மாதம் கனடாவில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடனுக்கு இருவரும் இணைந்து விருந்தளித்துள்ளனர். ரூட்டோ 2015 முதன்முதலில் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்ட போது வாக் இதழுக்கு இருவரும் பேட்டியளித்தனர். அப்போது பேசிய சோஃபி, எனக்கு 31 வயதாகிறது, உங்களுக்காக 31 வருடங்களாக காத்திருக்கிறேன் என்று தனது முதல் டேட்டின் போது கூறியதாகவும் தெரிவித்தார். கடந்த ஆண்டு திருமண நாளுக்காக இன்ஸ்டாகிராமில் பதிவிட்ட சோஃபி ரூட்டோ நீண்ட கால உறவுகளில் இருந்த சவால்களை பற்றி குறிப்பிட்டிருந்தார். கொதிக்கும் நாள்கள், புயல் வீசிய நாள்கள் என அனைத்தையும் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் என்று அதில் அவர் குறிப்பிட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. ஜஸ்டின் ரூட்டோ திருமணத்தில் உள்ள சவால்கள் குறித்து தனது 2014 சுயசரிதையில் குறிப்பிட்டுள்ளார். எங்கள் திருமணம் கச்சிதமானது அல்ல, ஏற்றத்தாழ்வுகள் இருந்தன. இருப்பினும் சோஃபி எனது சிறந்த தோழியாக, எனது துணையாக, என் அன்பாக இருக்கிறார். புண்படுத்தினாலும் கூட நாங்கள் ஒருவருக்கொருவர் நேர்மையாக இருக்கிறோம் என்று அவர் அந்த பதிவில் கூறியிருக்கிறார். இருவரும் 2003 டேட்டிங் செய்ய தொடங்கியிருந்தனர். சோஃபி ஒரு தொலைக்காட்சி நட்சத்திரமாக இருந்தார். மனநலம், உணவு கோளாறுகள் தொடர்பான தன்னார்வ பணிகளுக்கும் அவர் தன்னை அர்ப்பணப்படுத்தி இருந்தார். திருமண முறிவை பதவியில் இருக்கும்போது அறிவித்த 2வது கனடா பிரதமர் ரூட்டோ, அவரது தந்தை மறைந்த பிரதமர் பியர் எல்கெட் ரூட்டோ, தாய் மார்க்கெட் ரூட்டோ ஆகியோரும் 1977 தங்களது திருமண முறிவை அறிவித்திருந்தனர் என்பதும் இதில் குறிப்பிடத்தக்க விடயமாக உள்ளது. இது தொடர்பான மேலதிக தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு தொடர்ந்து டியூப் தமிழோடு இணைந்திருங்கள்.